அனைவருக்கும் வணக்கம். 2024 புத்தாண்டு வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். 2023 30/12 டிசம்பர் 2023 அன்னைக்கு நம்ம என்எச்சி 45 சேல முக்கியமான பகுதியான இந்த அணக்கரை மெயின் பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஏன்னா 2023 இது முடியுதுன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. அதாவது தத்துவாஞ்சேரி அப்படிங்கிற ஊரில் வந்து பழைய ரோட்லேருந்து லெஃப்டில் வந்து சுத்தமாக ஒரு 2 கிலோமீட்டருக்கு நேராக ஒரு ரோடு போடுறாங்க. இந்த ரோடு பணி முடிஞ்சால் தான் இந்த அணக்கரை பிரிட்ஜு வந்து அப்டேட் ஆகும். நம்ம போன அப்டேட்டில் வந்து இந்த பகுதியெலாம் எடுக்கலை, நேராக வந்து அந்த பிரிட்ஜு ஒர்க்கு மட்டும் பார்த்தோம். இந்த பகுதி முடிஞ்சால் தான் அதில் போக முடியும். ஏன்னா 2 கிலோமீட்டருக்கு சுத்தமாக வந்து அந்த பழைய ரோட்லேருந்து புதிய வழி போடுறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இன்னும் முடிவடையலை. இந்த வாய்க்காலுக்கு ஒரு பாலம் கட்டியிருக்காங்க, அங்கே வந்து தத்துவஞ்சேரி ஊருக்கு ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. இதுக்கு இடையில் வந்து அந்த இன்டர்லாக் போட்டு அந்த பாலம் ஒரு வரணும். இப்போ வந்து 2023 கடைசிக்கு வந்துட்டோம், 30 டிசம்பருக்கு வந்துட்டோம். இது 2022 முடியும்னு சொன்னாங்க, அப்புறம் 23 முடியும்னு சொன்னாங்க. இப்போ 2024 முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த பகுதி வந்து இப்போ தத்துவாஞ்சேரிங்கிற ஊருக்குள்ளே போகிறதுக்காக உள்ள பிரிட்ஜு இங்கே இந்த பாலம் போடணும். அப்புறம் இந்த சைடு பாருங்கள், இப்போ இந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வேலைகள்லாம் முடிஞ்ச அணக்கரை பிரிட்ஜையும் முடிச்சிட்டா கூட இந்த பகுதிகளையும் முடித்தா தான் நம்ம வந்து வாகனங்களுக்கு வந்து அந்த பாலத்தை திறந்து விட முடியும். அதனால் இங்கெல்லாம் வந்து இன்னும் முடியல. இந்த இடத்துலலாம் வந்து இந்த பாலம் போடுறதுக்கான தேவையான இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து எந்த ஒரு வாய்க்காலோ எதுவுமே கிடையாது, அப்படியே போட்டுற வேண்டியதான். கிட்டத்தட்ட பல மாவட்ட மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது இந்த என்ஹெச் 45C அல்லது என்ஹெச் 36. என்ஹெச் 45C தஞ்சை டு விக்கிரவாண்டி சாலை அப்படின்னு ரொம்ப நாளாகவே இருக்குது. என்ஹெச் 36 விக்கிரவாண்டி டு மானாமதுரை சாலைன்னு சொல்லுவாங்க, அதுவும் இதே தான், இதிலே தான் போவோம். இப்போ வந்து என்ஹெச் 45C தான் போர்டுலாம் அங்கங்கே வச்சுருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், அந்த பாலத்துக்கு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடிலாம் இந்த வேலைக்கு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. டிவைடர் வச்சு பூவே வச்சு பூச்செடிகள்லாம் வச்சுட்டாங்க. இந்த இடம் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. நமக்கு வந்து இந்த பாலம் மட்டும், ஒரு பாலம் முடிஞ்சிருச்சு, அதில் வந்து போக்குவரத்து திறந்து விட்டாங்கன்னா கூட அந்த பழைய கதவணையுடன் கூடிய அணை இருக்கு பாருங்கள், அதை கொஞ்சம் காப்பாற்றலாம். ஏன்னா அது வந்து பல 100 ஆண்டுகளுக்கு பழமையானது, நம்ம பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டினது. அந்த அணைக்கு வந்து ஒரு ஓய்வு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பேருந்துகள்லாம் போது ஒரு வழி பாதையாக வேறு இருக்குது. அதனால் வந்து இந்த பாலத்தை முடிச்சுட்டு ஒரு பக்கம் முடிச்சிட்டாங்க, முடிச்சிட்டா கூட போக்குவரத்து ஆரம்பித்து விட்டுடலாம். இந்த நம்ம தத்துவாஞ்சேரிலேருந்து திரும்பும் போது இந்த 2 கிலோமீட்டருக்கான பணிகள் வந்து இது ரொம்ப எளிமையாக 1 மாதத்துக்குள்ளே கூட முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இந்த ஒரு சைடு பாலம் போதும், இதை திறந்து விட்டுட்டாங்கன்னா அந்த பாலத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். அது ரொம்ப ஓயாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கு. கடந்த ஆட்சியிலலாம் வந்து அந்த பாலத்தில் போகிறதுக்கு அலோடே கிடையாது. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க வந்து பஸ்ஸு போகிறதுக்கு, மக்கள் போக்குவரத்துக்கு மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பேருந்துகள் மட்டும் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் உங்களுக்கு வாய்க்காலோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த வேலை செய்கிறதுக்கு, பாலங்கள் செய்கிறதுக்காக இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துலலாம் அப்படியே மண்ணை ஓட்டி ரோடை போட்டுக்கிட்டு போயிட வேண்டியதான். அதனால் வேலை இவங்க நினச்சாங்கன்னா இப்போ இதை வந்து ஒரு 2 மாதத்துலேயே முடிக்கலாம். ஒரு பாலத்துக்கு மட்டும் ஓப்பன் கொடுக்கலாம். ஒரு பாலங்கிறது தான் பெருசாக இருக்குமே, 3 இருக்கும், தாராளமாக போயிட்டு வரலாம். அதுக்கு பக்கத்தில் உள்ள பாலத்தை வந்து அப்படியே அவங்க பொறுமையாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு பாலத்தை ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா அந்த பாலத்துக்கு ஒரு ஓய்வு கொடுத்த மாதிரியும் இருக்கும், மக்களுக்கும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வரும். ஓ, வேலை நடந்திருக்கு, வேலை முடிஞ்சிருச்சு, பரவாயில்லையே அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா இதை போட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியலையே, வேலைகள்லாம் ஒன்றும் முடிஞ்ச மாதிரியே தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணும், இந்த முக்கியமான அணக்கரை பிரிட்ஜை அதிரடியாக ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும்.
ஓ, ரோடு வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க, ஒரு பாலம் முடிச்சிட்டாங்க, இன்னும் ஒரு பாலம் தானே, அதையும் முடிச்சிடுவாங்க, இந்த 2024 முடிச்சிடுவாங்க அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க. அதனால் இந்த பாலத்தை வந்து ஒரு 2 மாதத்தில் சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா 2024 மார்ச் ஏப்ரலில் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.